ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஆன்சிபிள் வித் ஏடபிள்யூஎஸ் கிளவுட் சர்வீசஸ். ஸோ ஆன்சிபிள் வச்சு ஏடபிள்யூஎஸ் கிளவுட் சர்வீசஸில் எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு செக்யூரிட்டி குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஷனிங் எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோவாக இருக்க போது, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் இருக்காது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து 90 டேஸ் ட்ரையல் 60 டேஸ் ட்ரையல் இருக்கும். ஸோ இது வந்து கன்சோல் டாட் ஏடபிள்யூஎஸ், இதான் அதோடய யூஆர்எல். ஸோ கன்சோல் டாட் ஏடபிள்யூஎஸ் டாட் அமேசான் டாட் காம். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ உங்கள் கன்சோலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிரியேட் எ நியூ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் யூஸ் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு, உங்களுக்கு அக்கௌண்ட் நேம் என்ன இருக்கணும் அந்த அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஃப்ரீ டயர் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, உங்களோட கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டு, இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டாக கிரெடிட் கார்டு வந்து அக்கௌண்ட்டு கேட்கும். ஸோ ஜஸ்ட் அதில் வந்து ஒரு 1 ரூபி மட்டும் டெபிட் மட்டும் திரும்பி கிரியேட் பண்ணிடுவாங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஸோ இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த அக்கௌண்ட்டில் இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இது ட்ரையல் அக்கௌண்ட் தான். ஸோ சுகு டெராஃபார்ம் அட் ஜிமெயில் டாட் காம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இல்லை மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன்னா நீங்கள் வச்சுக்கலாம், அது நீங்கள் உள்ளே எனேபிள் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் கன்சோல் லாகின் பண்ணதுக்கப்புறம். ஸோ லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல்னு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து லாட் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி நம்ம EC2 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎம். ஸோ ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் இது கிரியேட் பண்ணணும். ஸோ யூசர்ஸ் குரூப்ஸு, ஸோ இதுக்கு எல்லாமே ஆத்தன்டிகேஷன், அதுக்கு அக்சஸ் கீ, அக்சஸ் டோக்கன் எல்லாமே இது வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட்டு மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூசர் என்னென்னா டெராஃபார்ம். ஸோ அந்த டெராஃபார்முக்கு இதோட அக்சஸ் கீ அண்டு அக்சஸ் கீ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அக்சஸ் கீ வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் யூசருக்கு வந்து நீங்கள் யூசர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆன்சிபிள்னு கிரியேட் பண்ணுறேன்னா, ஸோ ஆன்சிபிள்னு கிரியேட் பண்ணிட்டு அக்சஸ் டைட் ப்ரோக்ராமேட்டிக்கு அக்சஸ்ன்னு போட்டு, ஸோ என்ன என்ன எனேபிள் பண்ண பார்த்தீங்கன்னா அக்சஸ் கீ ஐடி அண்ட் சீக்ரெட் அக்சஸ் கீ ரெண்டும் எனேபிள் பண்ணோம் ஃபார் ஏடபிள்யூஎஸ் ஏபிஐ சிஎல் அண்ட் எஸ்டிகே அண்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ்க்கு தேவையான அக்சஸ் கீ எல்லாமே இது எனேபிள் பண்ணிடும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேக் கொடுக்குறேன். ஸோ இது வந்து டேக் கீ வந்து, ஸோ இது நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ இது நான் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பெர்மிஷன் பவுண்ட்ரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் யூசர். ஸோ இந்த அக்சஸ் கீ அண்டு சீக்ரெட் அக்சஸ் டோக்கன் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு இது டவுன்லோடு சிஎஸ்வி ஃபைலாக வேணும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட சிஎஸ்வி கொடுத்தீங்கன்னா, ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆகிக்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு இதோட யூசர் நேம் அக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் அக்சஸ் கீ இருக்கும், அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ உங்கள் ஆன்சிபிள் சர்வருக்கு போகிறீங்க. ஸோ மாஸ்டருக்கு போயிட்டு, ஸோ இதுதான் டெமோ நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் ஆன்சிபிள் வித் ஏடபிள்யூஎஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ப்ளே புக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் இது பண்ணணும். ஸோ இது என்னன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளே புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ EC2_playbook.yaml. ஸோ இந்த ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த EC2 குரூப்பு மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு அதில் நேம் ஆன்சிபிள் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் ஆன்சிபிள் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆன்சிபிள் செக்யூரிட்டி குரூப்பு அண்ட் தென் ரீஜன் வந்து US East 2. ஸோ இது உங்கள் ரீஜன் எந்த ரீஜன் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அந்த ரீஜன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ரூல்ஸ் செட் பண்ணுறேன்.
ஸோ எனேபிளிங் த போர்ட் ஃபார் ஏடி வெப் சர்வர் அண்ட் தென் எஸ்எஸ்ஹெச். ஸோ இது ரெண்டும் தான் நான் எஸ்எஸ்ஹெச் அக்சஸ்க்கும் ஹெச்டிடிபி வெப் சர்வருக்கும் நான் போர்ட் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே புக்கு. ஸோ இப்போ இதில் EC2 ப்ளே புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம ப்ளே புக்கில் நம்ம டேஷ் இன்க்ளூட் பண்ணிட்டோம் அண்ட் தென் ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டாக வச்சுருக்கோம். நானே ஹோஸ்ட்டு வந்து ரிமோட் சர்வர் கொடுக்கலனா ஸோ இது உங்களோட ஒர்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ க்ளவுடாக இருக்கும். அதனால் நான் மாஸ்டர் ஹோஸ்ட்டை வச்சு நான் வந்து இந்த ப்ளே புக்கை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ டார்கெட் ஹோஸ்ட் வந்து என்னோட மாஸ்டர் ஹோஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட்டு அண்ட் தென் கனெக்ஷன் வந்து லோக்கல் கனெக்ஷன் தான், கேதரிங் ஃபேக்ஸ் தேவையில்லை. ஸோ நான் வந்து ஒரு ப்ரொவிஷனிங் தான் பண்ண போகிறேன். எந்த ஒரு சர்வரில் போய் நான் எதுவுமே ப்ரொவிஷனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு டாஸ்க்கு எனேபிள் பண்ணவோ பேச்சிங் அப்ளை பண்ணவோ அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. ஸோ அதனால் கேதர் ஃபேக்ஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதில் டாஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து EC2 இன்ஸ்டன்ஸு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம் எஸ்எஸ்ஹெச் அக்சஸ்க்கும் அண்ட் தென் HTTP வெப் சர்வருக்கும். ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து என்னென்னா ஸோ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மாடல் இருக்குது AWS-ல. ஸோ மாடியூல் லான்சபிள் மாடியூலில் அது என்ன மாடல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ EC2_ குரூப் மாடல் டைரக்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ண போகிறீங்க ஃபார் ரிசர்ச் சக்ஸஸ் அண்ட் HTTP. ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப் நேம் வந்து ஆன்சிபிள், அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆன்சிபிள் செக்யூரிட்டி குரூப்பு அண்ட் தென் ரீஜன் நீங்கள் டிஃபைன் பண்ணோம். ஸோ US ஈஸ்ட் டு இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய கரண்ட் ரீஜனு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ரீஜன் கரண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரூல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோட்டோக்கால் வந்துட்டு ஸோ TCP அண்ட் தென் ஃப்ரம் போர்ட் டு போர்ட் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ 8080 இப்போதைக்கு நான் செட் பண்ணுறேன். அண்ட் தென் CIDR அட்ரஸ் IP வந்து ஸோ 000/0 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு TCP வீக் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா SSH அச்சக். ஸோ SSH அக்சஸ்ஸு. ஸோ அதே மாதிரி அதுக்கும் நான் வந்து ஃப்ரம் போர்ட் டூ போர்ட் 22 22 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ CIDR IP வந்து சேம் 000/0 கொடுத்துட்டேன். ஸோ இது ரெண்டு குரூப்பும் இப்போ க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஆன்சபிள் -ன் ப்ளே புக் EC2. ஸோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு எரரே தெளிவாக காதிச்சு. ஸோ Boto 3 வெர்ஷன் வந்து ஏதோ தப்பாக இருக்குது அண்ட் தென் வந்துட்டு. ஸோ இப்போ நான் அந்த ப்ளே புக்கை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இன்டென்ஸாக இந்த எரர் வரும். ஸோ நான் வந்து இன்டென்ஸாக எரர் வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த Boto 3 பைத்தான் மாடல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறத நான் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ டெமோ பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக போட்டோ அண்டு போட்டோ கோர் இன்ஸ்டால் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த பேக் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களால் EC2 வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு இப்போ கரண்ட் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பைத்தான் 2.7.0 இருக்குது. ஸோ இப்போ பைத்தான் 2.7.0 வந்து டிஃபால்ட்டாக பிப் இருக்காது. ஸோ அதை நீங்கள் பிப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டிஸ்கு லிங்க்கு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் பைத்தான் 2.7-க்கான பிப் வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போது ஸோ பைத்தான் போட்டு நீங்கள் அதை யூஆர்எல் ஸோ அது நீங்கள் ஃபைல் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கிட் pip.py கொடுத்துருப்பீங்க. ஸோ get-pip.py கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து பிப்பு இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் போட்டு ஸோ Boto கோர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டும் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எல்லா விஷயமும் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் திரும்பி அந்த ப்ளே புக்கை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அன்னேபிள் டு லொக்கேட் கிரெடென்ஷியல்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நான் வந்து அந்த அக்சஸ் கீ வந்து இதில் நான் எனேபிள் பண்ணல. ஸோ அந்த அக்சஸ் கீ வந்து இப்போ நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து அக்சஸ் கீயில் இருக்குன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஃபைலை நான் இதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ டெராஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணுற அக்சஸ் கீ அண்ட் இது இருக்குது. ஸோ இப்போ நான் அதோடய அக்சஸ் கீ அண்ட் தென் சீக்ரெட் அக்சஸ் கீயை இப்போ நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஓல்டு அக்சஸ் கீ டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் நியூ அக்சஸ் கீ இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரியேட் அக்சஸ் கீ கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய கரண்ட் அக்சஸ் கீ அண்டு சீக்ரெட் அக்சஸ் கீ
நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சிஎஸ்வி ஃபைலாக. ஸோ இப்போ இதை தான் நான் வந்து என்வரன்மெண்ட் வேரியபிளாக இப்போ நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் கீ ஐடி. ஸோ இது வந்து சீக்ரெட் கீ, இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இது ரெண்டுமே என்வரன்மெண்ட்டில் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பி ப்ளே புக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இசி டூவில் நெட்ஒர்க் அண்டு செக்யூரிட்டின்ற டேபில் இருக்கும். ஸோ நெட்ஒர்க் அண்ட் செக்யூரிட்டி கிராப்பில் போயிட்டு ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆன்சர் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் குரூப், ஸோ டெலிட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துறேன். ஸோ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் திரும்பி அந்த ப்ளே புக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக அந்த ஆன்சிபிள் செக்யூரிட்டி குரூப் கரெக்டாக க்ரியேட் ஆகிரும் நியூவாக. ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சேஞ்ச் இட் லோக்கல் ஹோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ இல்லை, இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ட் செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கான சாம்பிள் ஆன்சர் ப்ளே புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம செகண்ட் டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் டெமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஈஸி டூவில் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ப்ளே புக் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஈஸி டூ அண்டர்ஸ்கோர் ப்ளே புக் டாட் யாமல். ஸோ இந்த ப்ளே புக் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரை நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணோம், ஆன்சர் செக்யூரிட்டி குரூப்க்கான கோடு. ஸோ நெக்ஸ்ட்டு கோடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸி டூ மாடல் டைரக்டிவ் யூஸ் பண்ணி ஸோ நான் வந்து செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதோட கோடு தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி டூ மாடல் டைரக்டிவ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கீ அண்டர் ஸ்கோர் நேம். ஸோ இந்த கீ நேம் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸில் நம்ம க்ரியேட் பண்ண அந்த கீ நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே நான் ஆர்டினே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு நெட்ஒர்க் அண்ட் செக்யூரிட்டியில் கீ பேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஆன்சிபிள் டூட்டுன் இருக்கும். ஸோ இந்த கீ பேர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட நேம் நீங்கள் கொடுத்தா போதும் இதில். ஸோ ஆன்சிபிள் டூட் கொடுத்துருக்கேன். ஸோ குரூப் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் ஆன்சிபிள். ஸோ இன்ஸ்டன்ஸ் அண்டர் ஸ்கோர் டைப் வந்து பேசிக்கு டயர் டூ மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் டைப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜ் வந்து நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் க்ரியேட் பண்ணும் போதே அதோட இமேஜ் டைப் வந்து இமேஜ் ஐடி வந்து அதில் இருக்கும். அந்த இமேஜ் ஐடி நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீஜன், கரண்ட் ரீஜன் நீங்கள் என்ன நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த கரண்ட் ரீஜன் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ வெயிட் ட்ரூன்றது, ஸோ வெயிட் அந்த க்ரியேட் ஆகிற வர இது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிறது வர. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாக்ட் கவுண்ட்டு, ஸோ எவ்வளோ கவுண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத கவுண்டிங்கை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ நான் கரண்ட்டாக 20 கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நான் 20 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே கொடுக்கணுமா கொடுக்க முடியாது அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கவுண்ட் டேக் வந்து ஆன்சிபிள் இன்ஜினக்ஸ் வெப் சர்வர்ஸ்ன்ற டேக்ல க்ரியேட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் டேக்ஸ் வந்து ஆன்சிபிள்னு க்ரியேட் ஆகும். ஸோ இதோட வேரியபிள்ஸ் எல்லாமே ஈஸி டூன்ற ஒரு வேரியபிளில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் அதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஃபெச் பண்ணுறதுக்காக அந்த ஈஸி டூ இன்ஸ்டன்ஸ் ஈஸி டூ வேரியபிளில் ஸோ இன்ஸ்டன்சஸ்ன்ற அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அதோட ஐபி எல்லாமே நம்ம பப்ளிக் ஐபி எல்லாமே நம்ம இதில் வாங்குகிறோம். ஸோ ஐட்டம் டாட் பப்ளிக் ஐபி. ஸோ அது வந்து ஒரு குரூப்பில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஆட் ஹோஸ்ட்டுன்ற மால் டேட்டிவ் யூஸ் பண்ணி அதை குரூப்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் ரன் டைம்லே. ஸோ அதுதான் குரூப்ஸ் ஆன்சிபிள் அண்டர் ஆன்சிபிள் ஹோஸ்ட்டுன்ற குரூப்பில். ஸோ அந்த குரூப் வந்து திரும்பி நான் டிஸ்பிளே பண்ணுறேன் டீபக் மாடல் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளே புக் வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் ஈசி டூ அண்டர்ஸ்கோர் ப்ளே புக் டாட் யாமல். ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அது எக்ஸிட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இருக்க செக்யூரிட்டி குரூப் இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ அது இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுச்சு. ஸோ அது இல்லைனா நீ கிரியேட் ஆயிரும். ஸோ ப்ரொவிஷன் செட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு இன்ஸ்டன்சஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ 20 இன்ஸ்டன்சஸ் வந்து அட் எ டைமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ரன்னிங் ஸ்டேட் வர வர இது வந்து வெயிட்டிங்லேயே இருக்கும். ஸோ 20 இன்ஸ்டன்ஸ் அப்படியே ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ ரன்னிங் வந்துருச்சு. ஸோ இது ஃபுல்லாக முடிகிற வர வெயிட்டில் இருக்கும். ஸோ அதுதான் வெயிட் ட்ரூன்னு நம்ம கொடுத்தது. ஸோ இது எல்லாமே ரன்னிங் வந்துருச்சு.
ஸோ நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ 20 இன்ஸ்டன்சஸோட அதோட பப்ளிக் ஐபி எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம AWS EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து ஆன்சிபிள் ப்ளே புக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸோட அட்ரிபியூட்ஸு, டிஸ்கவர்டு ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராசஸ் ஒன்றா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபுல் டேட்டா, AWS EC2 இன்ஸ்டன்ஸோட டேட்டா. ஸோ அதோட வால்யூம், இமேஜ் ஐடி, அண்ட் தென் ரேம், டிஸ்க் எவ்வளவு. ஸோ இது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது எல்லாமே இதெல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஆன்சிபிள் ப்ளே புக் ஃபார் EC2 இன்ஸ்டன்சஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து திரும்பி அதே ப்ளே புக்கை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கிரியேட் ஆகுதான்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ திரும்பி இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இது இக்னோர் ஆயிருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் லிமிட் லீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ இதை இக்னோர் ஆயிடுச்சு, இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவல் எரர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ திரும்பி அந்த ப்ளே புக்கை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸிமம் ரெக்வஸ்ட் அட்ஜஸ்ட் டு திஸ் லிமிட்னு வந்துச்சு. ஸோ 32 அலோஸ் ஃபார் த இன்ஸ்டன்ஸ் பக்கெட் தட் த ஸ்பெசிஃபைட் இன்ஸ்டன்ஸ் டைப் பிலாங்ஸ் டு. ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கு வந்து ஸோ 20 தான் மேக்ஸிமம் லிமிட்டு. ஸோ அந்த லிமிட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சு. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் இக்னோரிங் எரர்ஸ் நான் கொடுத்தது. ஸோ இப்போ நான் இக்னோரிங் எரர்ஸ் நான் இப்போ நான் எடுத்து விட்டேன்னா, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகும், நெக்ஸ்ட் ப்ளேக்கு போகும். ஸோ இது இக்னோர் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ப்ளேக்கு போகும்போது ஸோ டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் ஆஸ் நோ அட்ரிபியூட் இன்ஸ்டன்ஸ் வருது. ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் ஆகலை. ஸோ கிரியேட் ஆனால் தான் இந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்டில் இன்ஸ்டன்ஸஸ்லாம் வந்து டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் வந்து விழுகும். ஸோ அதனால் அதுலேயுமே தெளிவாக மெசேஜில் காட்டிடுச்சு. ஸோ தேர் இஸ் நோ இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளே போயிட்டு ஸோ ஃபெயில்டுன்னு ஒன் காட்டிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆன்சர் ப்ளே புக்ஸு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.